अस्मद् गुरु परंपराई नमः गोत्रங்களும் அவற்றின் ऋषिகளும்ங்கிற தலைப்பிலே மார்கழி மாதம் முழுக்க உபன்யசிக்க வேணுமாய் அடியேனுக்கு விட்ட அக்னியை சிவசாமி கொண்டு அடியேன் அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையில் கிஞ்சித் விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுல சீவச கோத்திர பிரதம பிரவர்த்தகரான பிருகு அல்லது பார்கவரை பற்றி விசதமாக அறிந்து கொண்டோம். இன்றைக்கு அவருடைய அந்த பிருகு மகர்ஷியுடைய புத்தரான சிவனரையுடைய சரிதத்தை பார்க்க இருக்கிறோம். சீவச கோத்திரத்தில் பிரவர்த்தகர்களான 5 ரிஷிகளிலே இரண்டாவதான ரிஷி இந்த சியவன மகரிஷி. பிருகு மகரிஷியினுடைய புத்திரராக ஜனித்தவர். இவருடைய தந்தையான பிருகு மகரிஷியின் சரித்திரத்திலேயே இவருடைய பிறப்பை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். எவ்விதம் பெரியாழ்வாருடைய சரித்திரத்திலே ஆண்டாளுடைய வைபவம் இணைந்திருக்கிறதோ அந்த தனிப்பெருமையை பறைசாற்றும் முகமாக பட்டர்விதான் கோதை என்று தன்னை மிக பெருமையுடன் எந்த ஆண்டாள் கூறிக்கொள்கிறாரோ, மேலும் வேத வியாசருடைய பெருமைகள் அளவற்றவை. ஆனாலும் பராசரருக்கு இவர் குமாரராக பிறந்ததாலே வியாசகா பாராச்சரியா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பராசரருக்கு புத்திரனாக பிறந்ததாலே வியாசர் பாராசரர் என்று சிறப்பித்து கூறப்படுகிறார். எம்பெருமானுடைய அவதாரமாகிய ஸ்ரீ ராம அவதாரத்துக்கு அந்த ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் ஒரு நாமம் உண்டு. தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு திருமகனாக இவர் ஆனதாலே சக்கரவர்த்தி திருமகன் என்று இன்று வரையிலே ஸ்ரீராமபிரான் அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட திருநாமங்களில்தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சிவனருக்கும் விசேஷமான மகிமைகளுக்கு குறைவே இல்லை. பிருகுவனுடைய புத்திரனான சிவனர் சிவமோ பார்கவஹா என்று திரள் தம்மை அழைப்பதிலேயே மிக மிக மகிழ்ச்சி அடைந்தாராம். சீவச கோத்திரத்திலே தோன்றியவர்கள் அனைவருமே சிவனருடைய வழித்தோன்றல்கள் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிகையில்லை. அதாவது இந்த சிவன மகரிஷியுடைய திருமேனி சம்பந்தம் உடையவர்கள்தான் சீவச கோத்திரத்தில் உதித்தவர்கள். அது நன்றாக தோற்றும்படியாக சியாவன என்ற சொல்லை அவர்கள் தம் ரிஷிகளின் வரிசையிலே இரண்டாவதாக சேர்த்துக் கொள்கின்றனர். தத்தித பிரத்யத்தை வைத்து சொல்லும் போது பிருகு பார்கவ என்று மாறியதை போலே சியவன என்பது சியாவன என்று மாறுகிறது. அநேகமாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடும் கூட இந்த சியவனரை மறவாமல் அவர்தம் பெருமையை நாம் பறைசாற்றி கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய சனாதன தர்மத்திலே பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய அந்த புராதன ரிஷிகளிலே இவர் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். இப்படி சொல்வதற்கு ஒரு விசேஷம் உண்டு. ஒரு ரிஷியை சொன்ன பிற்பாடு பிரதம பிரவர்த்தகரான முதல் பிரவர்த்தகரான கோத்திர பிரவர்த்தர் சொன்ன பிற்பாடு இரண்டாவது ரிஷியை, அது திரையாசையா இருக்கும் பஞ்சாசையா இருக்கும், எதுலையுமே உடனே புள்ளைய சொல்றதுன்னு இல்லை. அந்த கோத்திரத்துல மிகச்சிறந்த ரிஷிகளா யார் இருக்காளோ அவளதான் சொல்வா, புத்திரனாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த சீவச கோத்திரத்துக்கு மட்டும் ஒரு மகத்தான பெருமை உண்டு. பிருகு மகரிஷி முதல்ல கோத்திர பிரவர்த்தகர் பார்ந்தவர், அவருடைய புத்திரரான சியாவனர் என்று அழைக்கப்படும் வகையிலே இரண்டாவதாக வருபவர். இது இந்த கோத்திரத்துக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, ஆப்னவானர், அவுர்வர், ஜாமதக்னி எல்லாரும் வரிசையாக ஒருவர் பெண் ஒருவராக புத்திரனாக பிறந்து வந்தவர்கள் தான். அதனால அடுத்தடுத்து வந்த வம்ச பரம்பரையிலே 5 ரிஷிகளை கொண்டது இந்த சீவச கோத்திரம் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. இந்த சிவனனுடைய தேஜஸ் அளவிட முடியாததாக இருந்தது. நாம் பெரியவர்களை நமஸ்கரிக்கும் போது மற்றும் சந்தியாவதனம் முதலிய கர்மாக்களை பண்ணும் போது பிரதி தினமும் பல தடவை அபிவாதனம் பண்ணுகிறோம். இதிலே அபிவாதையே என்று தொடங்கும் சொற்களாலே சொல்லப்பட்டு இப்படிப்பட்ட மகா தேஜஸ்விகளான முனிஸ்ரேஷ்டர்களின் பரம்பரையிலே பிறந்தவன் நான் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு மிக பெருமை அடைவதான ஒரு இனிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. தீய செயல்களை அறவே விட்டொழிப்பதற்கும் சிறந்த நல்ல செய்திகளை மேலும் மேலும் தொடர்ந்து செய்வதற்கும் அற்புதமான தூண்டுகோலாக இந்த ரிஷிகளுடைய பெயரின் அனுசந்தானமானது அமைந்திருப்பது என்பது நிதர்சனமான உண்மை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, விளையும் பெயர் முளையிலே தெரியும். அந்த மாதிரி இந்த சிவன முனிவருடைய விஷயமும் அப்படித்தான். தன் தகப்பனாரான பிருகு மகரிஷிக்கு எந்த விதத்திலையும் தான் எள்ளளவும் குறைந்தவர் அல்ல என்பதை அந்த பிறந்த க்ஷணத்திலேயே சிவனர் நிரூபித்து காட்டியதை நாம் அறிவோம். இவர் கர்ப்பத்திலே இருந்த போது இவருடைய தாயான பூமையை ராட்சசன் தூக்கி கொண்டு போயிட்டான். அது அவளுக்கு ஒரு பெரிய அபாயத்தை கொடுத்தது. அந்த பயத்தினால தன்னுடைய கர்ப்பத்தில் உள்ள குழந்தையோடு நாமும் மடிந்து போய்விட வேண்டும் என்ற நிலையிலே அப்படியே மயிர்கூச்சை எழுந்து உடம்பெல்லாம் நடுங்கி இருந்தது. அந்த சமயத்துலதான் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. இந்த குழந்தை அந்த ராட்சசனுக்கு யமனாகிருக்கு. தான் பிறந்து தாயை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அந்த தாயை ஹிம்சைப்படுத்தினவனான அந்த ராட்சசனையும் சுட்டு எரித்தது. ஏன்னா அந்த பிறந்த குழந்தையினுடைய தேஜஸ தாங்க முடியாமல் அந்த அசுரன் அப்படியே தீயிட்ட பஞ்சு எவ்வாறு பொசுங்குமோ அந்த மாதிரி பொசுங்கி போனான். தாயும் சேயும் ரொம்ப சௌக்கியமா இருந்தா. இப்படி இவருடைய தேஜஸ் கெட்டவனான அந்த ராட்சசனை மட்டும் எரிச்சதே தவிர நல்லவளான தன் தாயை அரவணைத்து காப்பாற்றியது என்பது மிக மிக முக்கியம். இதுல அரக்கன் மட்டும்தானே எரிஞ்சு போனான், சிசுவும் எரியல, அந்த தாயும் எரியல, அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே. இது ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி. எப்படி நிர்சும்மா அவதாரம் பகவான் எடுத்த போது அதை பார்க்கறதுக்கே மத்தவா இவனாலோ, மகாலட்சுமி கூட பயந்தாள்னு ஆழ்வாருடைய சீசத்தம். ஆனா பிரகலாதன் பயந்தானம் இல்லை. அந்த மாதிரி இந்த சிவனை தானும் பயப்படல, தன்னை சேர்ந்தவாளையும் பயப்படுத்தல. அப்போ நிருசிம்மாவதார பகவான் எடுத்த நிருசிம்மாவதாரத்துக்கும் இந்த சிவனுடைய பிறப்புக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. சிவனருங்கிற பேருக்கு இது ஒரு மிக மிக பொருத்தமான பெயர். ராட்சசன் இவருடைய தாயான பூமி பூர்ண கர்ப்பிணியாக இருந்த போது பலாத்காரமா தூக்கிண்டு போனாங்கிறத பார்த்தோம் இல்லையா? அந்த அதிர்ச்சியிலே எதிர்பாராதபடி கர்ப்பகோஷத்திலிருந்து இவர் நழுவி கீழே விழுந்தார். இந்த நிகழ்ச்சியை உணர்த்த முகமாக அவருக்கு இந்த பெயரானது வைக்கப்பட்டது. இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நழுவ செய்பவர், நன்னா குலுக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் இந்த சிவன பதத்துக்கு. எப்படி உலகத்திலே பிறந்த மற்ற குழந்தைகளை காட்டியும் மாற்றாக வேறுபட்டவராக இருந்ததாலே நம்மாழ்வாருக்கு மாறன் என்ற பெயர் வந்ததோ, அதே மாதிரி இவருக்கும் சிவனரும் என்றதான பெயர் அமைந்தது. இப்படி இந்த சிவனருடைய தர்ம பத்னி தான் சுகன்யா என்று பிரசித்தமாக சொல்லப்படுகிற ஒரு பெண். சுகன்யா நல்ல பெண் என்பதுதான் சுகன்யா என்ற பெயருக்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தை நாமெல்லாம் நன்கு புரிந்து கொள்ளும் வகையிலே உத்தமமான பதிவிரதா சிரோன்மணியாக இந்த சுகன்யா விளங்கினாள். இவள் சிவன மகாமுனிவருக்கு சகதர்மச்சாரிணியாக ஆனது என்பது ஒரு விசித்திரமான வரலாறு. ஒரு சமயம் இந்த சிவன மகரிஷி நர்மதை நதிக்கரைக்கு அந்த ஓரத்திலேயே இருக்கிற வைடூரிய பர்வதம்ங்கிறதான ஒரு மலை, அந்த மலைக்கு பக்கத்துல பயோஷ்ணிங்கிறதான ஒரு மிகப்பெரிய ஏரி, அந்த ஏரியினுடைய கரையிலே மரத்துங்கீழே ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த சிவன முனிவர் மிக நீண்ட நாட்கள் கடுமையான பல வருஷங்கள் மிக கடுமையான தபஸ்ல ஈடுபட்டிருந்தார். சரீரத்துல அசைவு என்பதே இல்லை. நெடுநாளாக ஒரே இடத்துல வீற்றிருந்ததுனால இவர் மேல அந்த மரத்திலேருந்து இந்த இலை செருப்பு எல்லாம் விழுந்து அப்படியே இவரை மூடிடுச்சு. அதுல கரையான் வேற புத்துக்கிட்டு காலமாக அது பெரிய கரையான் புத்தா மாறிடுச்சு. ஆனா அந்த கரையான் புத்துக்குள்ள இந்த சிவன மகரிஷி மறைஞ்சிருக்கிறார். சரியாதி என்பவர் ஒரு மகாராஜா, அவர் அந்த நாட்டுக்கே மன்னன். அந்த சரியாதி மகாராஜாக்கு ஒருத்தர் 2 பேர்ல 4000 பத்னிகள். ஆனா அவருடைய வாரிசுன்னு பார்த்தா ஒரே ஒரு மகள் தான். அவ பேர் தான் நாம சுகன்யான்னு பார்த்தோமே. தன்னுடைய பட்ட மகிழ்ச்சிகள், பரிவாரங்கள், தன்னுடைய அந்த ரொம்ப செல்ல பொண்ணான சுகன்யா எல்லாரோடையும் பயோஷ்ணி அந்த ஏரியில ஜலக்கிரீட பண்றதுக்காக அந்த சரியாதி மகாராஜா ரதகஜ துரக பதாதிகளோட வந்து சேர்ந்தான். ராஜா சரியாதியும் ஜலக்கிரீடையில ஈடுபட்டிருந்தான். அவனுடைய மகளான சுகன்யாவும் தன் தோழிமார்களுடன் அந்த வனாந்தரத்தினுடைய இயற்கை அழகை ரசித்துக் கொண்டு அப்படியே அங்கும் இங்கும் உறவிக் கொண்டிருந்தாள். புற்றுக்குள்ளே மறைந்திருந்த சிவன மகரிஷிக்கு இந்த சுகன்யா தன் தோழிமார்களுடன் காட்டிலே உழவுவது தெரிந்தது. சுகன்யாவினுடைய அழகிய அந்த ரூபத்தை பார்த்து அவள் மேல் காதல் கொண்டாள் சிவனமுனிவர். இனிய காதல் மொழிகள் பலவற்றை அவளை பார்த்து அந்த ரிஷி பேசினார். ஆனா இந்த புத்துக்குள்ளேந்து அவர் பேசினதுனால இவளுக்கு ஒண்ணுமே காதல வரல. மெய் மறந்து தன்னுடைய தோழிகளோட விளையாடி கொண்டே இருந்தார். இப்படி விளையாட்டிலேயே அவர்களுடைய நேரமானது கழிந்த வண்ணமே இருந்தது. இப்படி இருக்கிற சமயத்துல அந்த புத்திலேருந்து மின்னல் மாதிரி பளிச்சுன்னு சிவனமணிவருடைய கண்கள்ல தெரிந்தது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாள் சுகன்யா. ஒரு முள் எடுத்து சுருக்குன்னு அந்த பளபளன்னு அந்த கண்ணை குத்திட்டான். விளையாட்டு வினையாச்சு. அப்படியே குத்தின இடத்திலிருந்து ரத்தம் குபீர்னு கொப்பிச்சு தாரையா பெருக ஆரம்பிச்சு. சுகன்யா பயந்து போய் ஓடிவிட்டான் அந்த இடத்த விட்டு. ஆனா தான் இந்த மாதிரி ஒரு முள் எடுத்து குத்தினோம், அதனால எங்கேயோ ரத்தம் வந்ததுங்கிறதெல்லாம் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. பயந்துண்டு மனசுக்குள்ளேயே மறைச்சுட்டு இருக்கா. இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜாவுடைய சேனையில் இருக்கிற எல்லாமும் அந்த யானை குதிரை முதற்கொண்டு அந்த சேனை வீரர்கள் முதற்கொண்டு அவளுடைய சரீரத்திலிருந்து மலமூத்திராதிகள் விசர்ஜனமாகல. ரொம்ப நாள் மலமூத்திர விசர்ஜனமாகலன்னா என்ன ஆகும்? அப்படியே மகோதரம் மாதிரி வயிறு அப்படியே பெருசாகி வீங்கி போய் வலி தாழ முடியல. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் எல்லாத்துக்குமே இந்த கடுமையான ஒரு நோயானது வந்தது. ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சான். நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியர்களையும் கூப்பிட்டு எத்தனையோ முயற்சி செய்தான், அந்த நோயை தீர்க்க முடியல. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இது எதனால இருக்கும்? ஏதாவது நம்ம பெரிய மகத்தான பாபம் பண்ணிட்டோமா, இல்லை இந்த ராஜ்யத்துல இருந்தவ யாராவது பண்ணிட்டாளா அப்படின்னு அவனுக்கு அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு வரைய சகஜம். அந்த தன்னுடைய சேனை முழுவதுக்குமே அந்த மாதிரி ஒரு துன்பம் வரத்துக்குன்னா ஏதோ ஒரு பெரிய தெய்வ குற்றம். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சோம், யாராவது என்ற தவறாவது பண்ணிடாது. அப்போ சுகன்யாவுடைய முறையும் வந்தது. அவ சொன்னா மறைக்காம சொல்லிட்டா, இந்த மாதிரி ஒரு புத்து மாதிரி இருந்தது, அதுல படின்னு தெரிஞ்சுது. அதுல அந்த பக்கத்துல இருந்த ஒரு முள் எடுத்து அந்த படப்படாதுன்னு தெரிஞ்சதுல குத்திட்டேன். குத்தின உடனே ஒரே ரத்தமா பெருகிட்டு பயந்து போய் நானும் வந்துட்டேன். அதை யாருக்கும் சொல்லவும் இல்லை. அப்போ தன்னுடைய பரிவாரங்களோட சுகன்யாவும் அந்த முனிவர் மறைந்திருந்த அந்த புற்றுக்கு வந்து பல தடவை நமஸ்காரம் பண்ணி, ராஜா எல்லாருமே அந்த முனிவரை பிரார்த்திக்கிறார். தங்களுடைய சேனைக்கு வந்த உபத்திரமும் அந்த பலம் உடனே விசர்ஜனமாகும்படி அருள் பாலிக்க வேணும்னு அந்த சிவன முனிவர்கிட்ட பிரார்த்திச்சுள்ளார். அவர் நான் இன்னமும் அதை சரி பண்றதுக்கு சித்தமா தான் இருக்கிறேன், ஆனா ஒரு விஷயம் நீங்க இது பண்ணணும், எதா இருந்தாலும் நாங்க ஒத்துக்கிறோம் சொல்லுங்கன்னார் சரியாஜி மகாராஜா. அப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில அந்த சரியாஜி மகாராஜாட்ட ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் சிவன மகரிஷி. ஓ பொண்ணு சுகன்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, கல்யாணம் பண்ணி கொடுத்த அடுத்த க்ஷணமே இந்த வியாதி தீர்ந்து போயிடும். இவருக்கும் வேற சரியாதிக்கும் வேற வழி தெரியல. உடனே ஆட்களை விட்டு அந்த புற்ற எல்லாம் அகற்றி அவருக்கு ஒரு சேதமும் இல்லாத பார்த்தா, எலும்பும் தோறும் விகாரமான ஒரு குருவம் இந்த சிவனுக்கு. ஐயோ, இவரையா போய் நம்மளுடைய ஒரே பொண்ணான அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவர் எவ்வளவு வயதிலே மூத்தவர் எவ்வளவு வயதில சின்னவை அப்படின்னு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு அந்த காட்சியை பார்ப்பதற்கே கோரமா இருந்தது. வத்தலும் தொத்தலுமா எலும்பெல்லாம் தெரியறது உடம்புல. அப்படி அந்த சிவனர் இருந்தார். சரி, இது காலத்தின் கட்டாயம், வாக்கு கொடுத்துட்டோம், அதனால நம்ம கல்யாணம் பண்ணிதான் கொடுக்கணும்னு விமரிசையா சிவன முனிவருக்கு தன் பொண்ணான சுகன்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அடுத்த க்ஷணமே அந்த சேனையிலே துன்பப்பட்டு கொண்ட அனைத்து அந்த குதிரை யானை வீரர்கள் எல்லாருடைய துன்பமும் நீங்கியது, மகிழ்ச்சி அடைந்தார்கள். காதல் விவகாரத்துக்கு கொஞ்சமும் ஒத்துப்போகாதபடியான மகா கோரமான ரூபத்துல இருந்த சிவன முனிவருக்கு ஒரு மென்மையான பூவே சுகன்யாவை பார்த்து வெட்கப்பட கூடிய அளவுக்கு அவ்வளவு மெதுவான வடிவமுடைய அந்த அரசகுமாரி சுகன்யா அந்த முனிவருக்கு பத்தினா என்னன்னு சொல்றோம். திருமணம் என்னமோ மிக சிறப்பாக நடந்தது. என்ன வேளையிலே அரண்மனையை விட்டு இந்த சுகன்யா அந்த முனிவரோடு புறப்பட்டாலோ சாகும். திரும்பி அந்த சரியாஜி மகாராஜாவுடைய அரண்மனை பக்கம் வரவும் இல்லை. அதை பத்தி அவன் நினைக்கவும் இல்லை. சிவன் இருக்கிற அந்த காடே அவளுக்கு துக்கமாக ஆச்சு. அவள் இப்போ வெறும் சுகன்யா இல்லை, ரிஷிபத்னி சுகன்யா. வெளித்தோற்றம் மட்டும்தான் இப்படி கவர்ச்சியா இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சிவனர் இருக்காரே மகா கோபிஷ்டர், தோற்றத்துக்கெல்லாம் கோபங்கள், எப்போதும் மூழ்கி சிரிப்புன்னே இருக்காது, பெரிய சிடுங்குருவி. இவரோட படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே நிமிஷத்துல எவ்வளவு பெரிய அனர்த்தத்தை விளைவித்து நிர்பந்தப்படுத்தி சுகன்யாவை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு பாருங்க. இப்படி பயமுறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதா? இதுதான் ஒரு மனிதனுக்கு அழகா? இது எவ்வளவு பெரிய முரட்டுத்தனம்னு நாம நினைக்கலாம். ஆனா உத்தமியான சுகன்யா அப்படி நினைக்கல. அவ பக்தி சிஷையில ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு வந்தா. தன்னை தொட்டு தாலி கட்டிய பர்த்தா தெய்வத்திற்கும் மேலாக அவளை கருதி அந்த உறுதியான நினைப்பாட்டுடன் அவன் கட்டழனாக இல்லாமல் இருந்தால் என்ன, கடுகடுன்னு கடுவம் போன மாதிரி சிடுமூஞ்சியா இருந்தாதான் என்ன, தான் கணவருக்கு ஏற்ற ஒரு நல்ல பத்னியாக இருக்க வேணும் என்பதிலே மிகவும் கூற்றத்தோடும் கண்ணும் கருத்துமா அதிலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இப்படியே பத்ரு சுசூஷையிலே கழிக்கணும்னு நினைச்சார். இப்படி பத்தி சுசூஷிக்கா அதானே பத்தினி இருக்கிறது, அதானே சாஸ்திரம் சொல்றதும் கூட. யார் நம்மளை பத்தி என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படின்ட்டு இந்த சுகன்யா இந்த முனிவர் வைத்த பரீட்சையிலே பரிபூர்ணமா வெற்றி பெற்று விட்டாள் என்பதை மகாபாரதங்கிற இதிகாசத்துல வியாச பகவானை மிக ஆச்சரியத்தோடே குறிப்பிடுகிறார். சுகன்யாஸ்யவனம் பிராப்திய பதிம் பரமகோபனம் பிரீணயாமாச சித்தஜ்ஞா அப்ரமத்தானுவித்திபிஹீன். மகா கோபிஷ்டரான அந்த சியவன மகரிஷியை கணவராக பெற்ற சுகன்யாவானவள் அந்த சியவன முனிவனுடைய குறிப்பறிந்து பணிவிடைகள் செய்வதிலே மிக ஒரு தப்பும் பண்ணாமல் அவரை சதா சர்வ காலம் சந்தோஷமடைய செய்தாள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. சுகன்யா சியவனம் யதா என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் சீதை சொல்கிறாள். ராமனிடம் தனக்கு உள்ள அந்த பதி பக்தி இருக்கிறது, அந்த விசுவாசம் இருக்கு. அதை தனது கற்பனுடைய பெருமையும் எடுத்து காட்டுவதற்காக இப்படி சொல்றார் சீதை. எவ்வளவுதான் மிக கடுமையான சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட பதிவிரதா ஸ்ரீகளுடைய அந்த மனத்திலே இருக்கும் திடமான உறுதி ஒரு காலம் தளராது. முடிவில் அவர்கள் வெற்றிதான் பெறுவார்கள். சுகன்யாவுடைய வரலாறும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக அமைந்தது என்று நிச்சயம் நாம் சொல்லலாம். இத தன் மனசுல வச்சுதான் சீதை சொன்னாலோ என்னவோ. சியவன மகரிஷியும் அவருடைய தர்ம பத்னியான சுகன்யாவும் தம்பதிகளாக அநேக காலம் கிரகஸ்தாசிரமத்தில் நடத்தி போனார். அந்த சமயத்துல சுகன்யாவுக்கு ரொம்ப ஒரு கடுமையான சோதனை ஒன்று ஏற்பட்டது. அதிலிருந்து அவள் ஆச்சரியத்தக்க வகையிலே வெற்றி பெற்று தேடினாள். அது என்ன அப்படின்னா, அஸ்வினி தேவர்கள்னு 2 பேர் இருக்கார். அவர்கள் தேவர்களுக்கு சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள், வைத்தியர்கள். ரொம்ப கட்டழகு புரிந்தியவர்கள், ரொம்ப அழகா இருப்பாப்பார்கள். சியவன மகரிஷி வெளியில போயிருந்த சமயம் ஆசிரமத்துக்கு அந்த அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் வந்தார். ஆசிரமத்துல சுகன்யா தனிமையா இருந்தார். இவ்வளவு அழகான பெண்ணுக்கு நம்மள மாதிரி அழகான ஆம்பளையம் இல்லாத இந்த மாதிரி கோரம் சிறுமொழி கோபம் இப்படி உள்ள மகரிஷியா பத்தியா இருக்குது அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சா. நினைச்சது மட்டும் இல்லை, சுகன்யாட்ட வந்து அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேரும் உனக்கு எங்க ரெண்டு பேர்ல யார பிடிக்கிறதோ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நிர்பந்திக்கவும் ஆரம்பிச்சார். இப்படி இருக்கும்போது இந்த நிர்பந்தத்துக்கெல்லாம் பத்திவிரதா ஸ்ரீயான அவளை கட்டுப்படுவா ஒரு காலம் இல்லை. இந்த ரெண்டு பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் கூட செவிசாய்க்கலே இவர்களுடைய ஆசைக்கு சுகன்யா. அப்போ அந்த சுகன்யாவை கிட்ட போய் தங்களுடைய ஆணழகை காண்பித்து சாதுரியம் முழுவதையும் பிரயோகித்து அவளை வலிய அடைவதற்கு இவர்கள் முயற்சி செய்யும் எண்ணத்திலிருந்து சரி முதல்லையே தண்டம் வேண்டாம், முதல்ல சாம வேதங்களாலே அவ மனசை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப இனிமையான பாஷையில பேசி அங்க இருப்ப. இப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு சபலமான சித்தம் கொண்ட எந்த பெண்ணுமே இப்படிப்பட்ட ஆணழகர்களுடைய வார்த்தையிலே மயங்கி போய்விடுவது என்பது சர்வசாமான்யம். ஆனால் சுகன்யா அசாதாரணமானவள் இல்லையா, அதுவும் சிவனுடைய தர்மபக்தி இல்லையா, அதனால இவர்களுடைய முயற்சி எதுவும் பலிக்கல்ல. அப்போ இந்த மாதிரி பலிக்காத போயிடுத்து என்ன பண்றது அப்படின்னு அவளை நொந்துக்கவும் இல்லை வெய்யவும் இல்லை. இந்த மாதிரி அஸ்வினி தேவர்களா நீங்கள் ஆசைப்பட்டாலே இது தேவதைகளுக்கு அழகா அப்படின்லாம் சொல்லலை, ரொம்ப கண்ணிய குறைவா பேசாம அவளுக்கு புத்திமதி சொல்றா சுகன்யா. இப்படி அந்த புத்திமதி சொன்னாலும் புத்திமதியை ஏற்கக்கூடிய நிலையில அவர்கள் இருந்தா இல்லையே, ஏன்னா காமங்கண்ணு மறைக்கிறது அவளுக்கு. அப்போ அதனால உங்க எண்ணம் பலிக்காது போங்கன்னு சொல்லி சுகன்யா அவள்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டா. அவளுடைய தளராத மன உறுதியை பார்த்து தங்களுடைய விருப்பம் ஈடேறாமலேயே அஸ்வினி தேவதைகள் திரும்ப போனார்கள். இன்னொரு தரம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆனா அப்போ சிவனும் கூடியே இருந்தார், அவருடைய அனுமதியுடன் தான் இந்த நிகழ்ச்சியானது நடந்தது. ஆனால் பாவம் சுகன்யாக்கு இதெல்லாம் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. முன்போலவே இந்த அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேரும் சிவனனுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். சிவன முனிவருடைய ரெண்டு பக்கத்திலேயும் நின்றுட்டார், நடுவுல சிவன மகரிஷி நின்றுருக்கார். 3 பேருமா ஒரே குரல்ல சுகன்யான கூப்பிட்டார். நாங்க 3 பேரும் இந்த ஏரியில இப்ப முடிவோம், கொஞ்ச நேரத்துல மேலே எழுந்து வந்துட்டோம், நீ எங்களுக்குள்ள ஒருத்தரை சுயம்பரமா வரிக்க வேணும் அப்படின்னா உடனே தன்னுடைய பதியான சிவனரை பார்த்தா அவரும் ஆமாம் இது நிச்சயம் நடக்கத்தான் போறது, இது உனக்கு ஒரு பெரியதான பரீட்சை, அதில் நீ வெற்றி அடைவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த ஏரியில மூழ்கினான். மூழ்கிட்டு வெளியில அந்த சுகன்யாவுக்கு ஒண்ணுமே புரியல, அவளுக்கு தான் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அதனால இப்ப எதுக்கு புதுசா இவாளை பண்ணிக்கணும் அப்படின்னு தன்னுடைய பர்த்தாவும் சேர்த்து நிர்பந்திக்கிறாரு அப்படின்னு அந்த 3 பேருக்குள்ள நடுப்புற இருந்த சிவன முனிவர் தன்னுடைய பர்த்தா தானே, அவரும் மற்றவாளும் சேர்ந்து கொண்டு இது புது முறையிலான ஒரு சுயம்பரத்தை ஏன் நடத்தலாம், இது இதனுடைய கருத்து என்ன, இது எதனாலே நடக்கிறது, அப்படியே நீரிலே மூழ்கியவர்கள் இருந்தாலும் சுகன்யா தன் கணவராகிய அந்த சிவன மகரிஷியே மீண்டும் மாலையிட்டு அவனை மணமகனாக கொள்ளவும். சரி, ஒரு கால் அப்படி வரிக்க முடியாவிட்டால் சிவன முனிவர் அவளுக்கு கணவர் இல்லைன்னு ஏற்பட்டுமா, அல்லது சிவனமுடைய தர்ம பத்னி அவள் இல்லேன்னு ஆயிடுமா, ஏற்கனவே தனக்கும் அந்த சிவன மகரிஷிக்கும் அக்னி சாட்சியாக நடந்த விவாகம் பொய்யாயிடுமே, இது என்ன விசித்திரமான சோதனை அப்படின்னு சுகன்யா மனசுல மிகப்பெரிய ஒரு குழப்பம். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுக்கா. அந்த சமயத்துல இவர்கள் அந்த இதுல போய் மூழ்கினார். அதே மாதிரி இது வந்து இந்த சிவன மகரிஷியும் அந்த அஸ்வினி தேவர்கள் மாதிரியே ரொம்ப சிறந்த ஆணழகனாக கட்டழகனாக ஆகிட்டார். 3 பேரையும் பார்த்தா ஒரே அச்சில வார்த்தெடுத்த மாதிரி இருக்கு. கண்ணை அப்படியே கவருவதான கம்பீரமான வனப்புமிக்க ஒரு ஆண்மை கொப்பளிக்கிறதான சரீரம் அவருக்கு. சுகன்யா பாவம் என்ன பண்ணுவார்? சரி, முன்னாலே சொன்னபடி இந்த 3 பேர்ல ஒத்தரை அவ தேர்ந்தெடுக்கணும், கணவனா மாலையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா தன்னுடைய கணவரான சிவன முனிவர் யாருன்னு அவளுக்கு தெரியலையே. தவறி போய் அந்த அஸ்வினி தேவர்களிலே 2வரிலே 1வரை வலித்து விட்டார். மனசினாலே நினைச்சு கூட பார்க்க முடியாத பயங்கரமான அபாயம் இல்லையா இது? இதுக்கு இன்னும் யோசனை பண்றதுக்கே இவ்வளவு இல்லை. இவ்வளவு நாட்களாக சுகன்யாவான நான் அடியனுடைய பிராணநாதனுக்கு திரிகரண சுத்தியாக பணிவிடை செய்து வந்தது உண்மையானால், ஒரே வடிவம் உள்ள இந்த 3வரிலே என்னுடைய பர்த்தாவான சிவன முனிவர் இன்னார் என்பது எனக்கு நன்றாக தெரிய வேணும் என்று தன்னுடைய பதிவிரத தன்மையின் பாதிவிரத்திலே ஆணையிட்டாள் சுகன்யா. உடனே அவளுக்கு அந்த பாதிவிரத தன்மையினுடைய பலத்தினாலே தன் நிஜமான கணவரை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. அந்த சிவன மகரிஷிக்கு மாலையிட்டு திரும்பவும் அந்த சிவன மகரிஷியே அடைந்தார். அதாவது ஒரு பதிவிரதா ஸ்ரீயினுடைய தபோபலத்துக்கு எதிர்த்தாப்புல எத்தனை தெய்வங்கள் சூழ்ச்சி பண்ணாலும் கூட அது வீணா போயிடும், பயனற்றதாயிடும் என்பது இந்த சுகன்யாவினுடைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து உலகத்திற்கு வெளிப்பட்டது. சுகன்யாவோ முழு வெற்றி பெற்றாள். தன் கணவனுக்கே மாலையிட்டு அவருக்கு அருகிலே கம்பீரமா போய் சேர்ந்தா. இதற்கு மேலுள்ள விஷயங்களை நாளைய உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் கவிதார்ய சிம்ஹாய கல்யாண மசாலிலே श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.